இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாடி தோட்டத்தில் ஒட்டு செடிகளை எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரி வந்து பராமரிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்குன்னு உண்டான ஒரு சரியான மெத்தட் உள்ள ஒரு பதிவு தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழச்செடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொத்து கொத்தாக காய் இருக்குது. ஆனால் இதில் நான் வச்சிருக்கிறது 15x15 பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24x24 பேக்லேயோ அப்படின்லாம் பெரிய கேன்லேயோ அப்படி இல்லாத பட்சத்தில் 18x18 பேக்லேயாவது வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு உண்டான சரியான பேக் அப்படின்னா 24x24 அப்படின்னு வந்து சொல்லலாம். 15x15 பேக்கில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் போகிறதுக்கு உண்டான கொஞ்சம் வந்து சக்திகள் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஈல்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்குறது எனக்கு காயோட வேணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க, பூவோட வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கிடச்சதுக்கப்புறமும் பூவோடையும் காயோடையும் நான் வந்து நிறைய பேத்துக்கு அனுப்பி வச்சிட்ருக்கேன். அந்த பூவும் காயும் உங்கள் கையில் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வாங்குறீங்க. காமிச்சிட்டு அந்த பூவையும் காயையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. அதில் வந்து அப்போவுமே பழுக்க விட வேண்டாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்க்க போகிறீங்கன்னா ஒரு 2 வருஷம் அந்த மரத்தை வந்து கொஞ்சம் நல்லா மீற விடுங்க. பூவை வந்து லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பஞ்சஸாக நல்லா புஷ்ஷுன்னு வளர்ந்து வரும். அப்படி வளர்ந்தது வந்ததுக்கப்புறம்னா உங்கள் வீட்டுக்கு தேவையானது ரெகுலராக அதில் வந்து பழங்கள் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இன்னொன்று நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குற செடியை அந்த நம்ம வாங்கி வச்சுருக்க செடி எந்த காலகட்டத்தில் வந்து நல்லாவே காய்க்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெரியணும். தெரிகிறது அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு நமக்கு ஈல்டிங் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து எப்போ வந்து பூ வருதோ அந்த பூ வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த மரங்களை வந்து நுனிப்பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டு அதாவது கவாத்த பண்ணி விட்டுட்டு உரங்கள் வந்து சரியான மெத்தடில் வந்து நம்ம வந்து போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பகுதியை நல்லா வந்து நனைச்சி விடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பையும் நல்லா நுனித்தளிர் வந்த உடனே நமக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். பூ வச்சதுக்கப்புறம் 2வது வருஷம் முடிஞ்சிருச்சு நான் வந்து சொன்னதில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஈல்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வளர்த்தோம்னாலே நம்ம வீட்டில் நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குற செடி ஓரளவுக்கு நல்லா புஷியாகவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லேயும் நிறையா வந்து காய்களும் நம்ம வந்து நல்லாவே எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்களோட மாடித்தோட்டத்தில் வளர்க்குற செடி எந்த ஒரு வகையான ஒட்டு செடியாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட் படி வளருங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னொன்று அந்த மாடி தோட்டத்தில் வைக்கிற அந்த செடிங்கிறது ஒட்டு செடி அந்த ஒட்டு கட்டி இருக்கிற அந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். எடுக்காமல் அந்த பேப்பர் எது வரைக்கும் எண்டிங் இருக்கோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடணும் சரிங்களா. க்ரோபேக்குள்ளே மண்ணுக்கு அடியில் வந்து போயிடணும். அந்த இது வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா அந்த செடி வந்து உங்களுக்கு டேமேஜே ஆகாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மாடியில் வச்சுருப்போம், நம்ம பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா கட்டி தானே வச்சிருக்காங்க. ஆனால் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்தே வேர்லாம் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு அதில் எந்த ஒரு டிசீசஸும் அஃபெக்ட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராகவே வளர்ந்து வரும். அந்த இடத்துல இருந்து தான் அதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து அந்த இடம் வரைக்கும் நம்ம மண்ணுக்குள்ள போகிற மாதிரி வச்சிருங்க கண்டிப்பாக ஓகேவா. இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செடிகளுமே நமக்கு வந்து ஆடிப்படத்தில் வைக்கலாம். வெயில் காலங்களை தவிர மற்ற எல்லா டைம்லையும் வைக்கலாம். ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அதிக வெயில் இருக்குன்னா அந்த மாதிரி டைத்தில் மட்டும் புது செடிகளை வந்து அதிகமாக வாங்கி வைக்க வேண்டாம். மற்ற டைமில் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டு செடிகள் எல்லாமே மாடித்தோட்டத்தில் வச்சு அலங்காரப்படுத்தலாம். நம்ம ஈல்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ரெகுலராக வாங்குறதுக்காக ஒரு சில பேர் நம்பர் நோட் பண்ணாமல் விட்டுறீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வெப்சைட்டில் ஆக்கிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட நேமையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுறது எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆள்னு சொல்லி காமிக்கும். அந்த ஆளுங்கிறது இதையுமே ஆப்ஷனையுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ ஆஃபர் போடுறது எல்லாத்தையுமே வாங்க முடியும். பொதுவாக நான் நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன். அந்த ஆஃபர்லாம் நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறமும் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தும் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப்பிளாகவும் நீங்கள் ஆஃபர் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அப்போவே வாங்கிக்கிடலாம். ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி தான் என்கிட்ட நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க. அதனால் சொல்கிறேன் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.